நீ 50 கிளைம் பண்ணீங்க அப்படினா அவன் பாதி ஏறிடுவான். நாளைக்கு நீங்க 50 கிளைம் பண்ணீங்க அப்படினா அவங்க ஃபுல்லா ஏறி அந்த டைமண்ட் ஆயில் வவுச்சர் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கிடைச்சிரும். ஒண்ணுமே இல்ல, இவங்க கொடுத்திருக்க மிஷன்ஸை நீங்க முடிக்கணும். மிஷன்ஸை முடிக்கிற மூலமா ரெண்டு நாள் இன்னைக்கும் நீங்க மிஷனை முடிக்கணும், நாளைக்கு நீங்க மிஷன் முடிக்கணும். மிஷன் முடிக்கிற மூலமா கீழ இருக்க அந்த அசசின் கிரேட் ஆல் பாத்தீங்க அப்படினா மேலே ஏறிடுவான். மேலே ஏறணும்னா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஆயில் வவுச்சர் கிடைச்சிரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க பக்கத்துல உள்ள வீட்லயும் பாத்தீங்க நமக்கு வந்து அந்த லேர்ன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனும் பாத்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி போகும். இதெல்லாம் பண்றீங்க கேட்டினா டெய்லி லாகின் பத்தல மஞ்சள் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஒண்ணு கூட கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தனா பாத்தீங்க அப்படினா ஒன்னு உங்களுக்கு ஆட் ஆயிடும். இதே மாதிரி பாத்தீங்க நீங்க நாளைக்கும் கிளிக் கொடுக்கணும், நாளடிக்கும் கிளிக் கொடுக்கணும். இந்த மாதிரி பாத்தீங்க நீங்க மூணு நாள் லாகின் பண்ணி லாகின் பண்ணி இந்த கிளிக் கொடுக்கிற மூலமா உங்களுக்கு அதுல இருக்கிற அந்த இத்து போற ஐட்டம் பாத்தீங்க கிடைக்கும். இத பார்த்து செய்யும் மொத்தம் நாலு ஐட்டம் தராங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க டைமண்ட் ஆயில் வவுச்சர், அதுக்கப்புறம் ஒரு இத்து போன ஐட்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு. இந்த லூட் பாக்ஸ்க்கும் ஸ்கேட் போர்டு தான் பாத்தீங்கன்னா இதுல மெயின் ஐட்டமாக இருக்க போகுது. ஸ்கேட் போர்டு ஓரளவு எஃபெக்ட் இருக்கும், லூட் பாக்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது. அது ரெண்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் அது ரெண்டும் ஓப்பன் ஆகல, ஒன்பதாம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது. ஒன்பதாம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனல்ல எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க, ரெண்டு மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த ரெண்டுத்தை இப்படிதான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு வந்து மிஷின் முடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இவன் தான் கைஸ். இந்த ஒரு இவன்ட்டுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. அடுத்த ஒரு நாளில் சந்திக்கிறேன். பை.